சென்னையில் நடைபெற்ற சிவில் நீதிபதி பதவிகளுக்கான தேர்வின்போது வினாத்தாளில் குளறுபடி இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்த நிலையில் குளறுபடி ஏதும் இல்லை என டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. சிவில் நீதிபதி பதவிகளில் உள்ள 245 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் சென்னையில் உள்ள 25 மையங்களில் முதன்மை தேர்வு நடைபெற்றது. காலையில் சட்டம் 2 தாள் தேர்வும் மதியம் 3 தாள் தேர்வும் நடைபெற்றது. சட்டம் 2 தாளில் சிவில் சட்டம் குறித்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் எனவும் சட்டம் 3 தாளில் கிரிமினல் சட்டம் குறித்த பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் எனவும் பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை நடைபெற்ற தேர்வில் தேர்வர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள் சிவில் சட்ட பகுதியிலிருந்து கேட்காமல் கிரிமினல் சட்ட பகுதியிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. அட்வொகேட்டா மதுரையில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி வந்தேன். 2016 என்ரோல்மெண்ட் நான். ஸோ இன்னைக்கு காலையில் லா பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, சிவில் பேப்பர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாலில் போய் கொஷின் பேப்பர்ஸை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கிரிமினல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விதவுட் 1 hour வந்து நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும் அப்படின்றதுல தான் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹால் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 hour இருக்கும்னு சொல்லி காலையில் பார்க்கல எல்லாரும். எல்லோரும் சிவில் ஃபோக்கஸ்டாக போகணும். ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் 2500 மெம்பர்ஸ் எடுத்துட்டதுனால தே வாண்ட் டு ஃபில்டர் சம்திங். ஸோ அண்டர் த ப்ரிசம்ஷனில் வந்து கொஷின் பேப்பரை வந்து பிளான்டாக தே வில் ஃபில்டர். ஸோ பட் டிஎன்பிசி வாட் தே வில் ஆன்சர் ஃபார் திஸ் சிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம், மேபி ப்ராக்டிசிங் அட்வொகேட் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் புதுசாக பாஸ் ஆனவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் கொஷின் பேப்பர். ஏன்னா ஒரு விஷயம் இதுதான் கிடைக்கும்னு நினைச்ச இடத்துல இது கிடைக்காம மாறி கிடைக்கிறப்ப மனுஷனோட மனநிலைமை எப்படி இருக்கும் எழுத முடியாது. கண்டிப்பா சைக்காலஜிக்கலாவே எல்லாரும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா பிளெச்சாலாம் எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணும் கொஸ்டின் பேப்பரை. கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே இப்ப நம்ம நினைச்ச கொஸ்டின் வரலனாவே அங்க இது பண்றப்ப கொஸ்டின் பேப்பரே மாறி வரப்ப இது சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணும். இந்த அஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும் பீப்புள்ஸ். வாழ்க வளர்த்துறோம். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இது நேற்று நடந்த சிவில் நீதிபதி பதவிகளுக்கான முதன்மை தேர்வு, அதில் நடந்த குளறுபடி. சிவில் நீதிபதி பதவிக்கான முதன்மை தேர்வில் சில மையங்களில் வினாத்தாள்கள் மாற்றி வழங்கப்பட்டதாக தேர்வர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் கீழமை நீதிமன்றங்களில் உள்ள உரிமையியல் சிவில் நீதிபதி காலி பணியிடங்கள் 2014 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பாக இத்தேர்வை உயர்நீதிமன்றமே நடத்தி வந்தது. டிஎன்பிஎஸ்சி எழுத்துத் தேர்வை நடத்தினாலும் நேர்முக தேர்வு கலந்தாய்வு பணிகளில் உயர்நீதிமன்றம் பங்களித்து வருகிறது. அந்த வகையில் சிவில் நீதிபதி பதவிகளில் உள்ள 245 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி கடந்த 1 தேதி வெளியிட்டது. இந்த தேர்வு எழுத 12037 பட்டதாரிகள் விண்ணப்பித்தனர். இந்நிலையில் அவர்களுக்கான முதல்நிலை தேர்வு ஆகஸ்ட் 19 நடைபெற்றது. இதன் முடிவுகள் அக்டோபர் 11 வெளியானது. இதில் 2526 பேர் அடுத்த கட்ட முதன்மை தேர்வு எழுத தகுதி பெற்றனர். இதையடுத்து சென்னையில் உள்ள 25 மையங்களில் முதன்மை தேர்வு நேற்று முன்தினம் தொடங்கியது. முதல் நாளில் காலை மொழிபெயர்ப்பு தாள் தேர்வும் மதியம் சட்டம் சார்ந்த முதல் தாள் தேர்வும் நடைபெற்றது. அதாவது சனிக்கிழமை நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. தொடர்ந்து நேற்று காலையில் சட்டம் 2 தாள் தேர்வும் மதியம் சட்டம் 3 தாள் தேர்வும் நடத்தப்பட்டது. இதில் சில மையங்களில் காலையில் நடைபெற்ற சட்டம் 2 தாள் தேர்வுக்கு பதிலாக மதியத்துக்குரிய சட்டம் 3 தாள் வினாத்தால் வழங்கப்பட்டதாக தேர்வர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதுதான் நார்மலாக ருட்டீனாக டிஎன்பிஎஸ்சி பண்ணக்கூடிய விஷயமாச்சு இந்த குளறுபடி. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது, சிவில் நீதிபதி பணி தேர்வுக்கான வினாத்தாளை சென்னை உயர்நீதிமன்றம் தான் வடிவமைக்கிறது. தேர்வு நடத்தும் பணிகளை மட்டுமே டிஎன்பிஎஸ்சி மேற்கொள்கிறது. அதாவது என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது அதற்கு பதில் இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறது நீதிமன்றம், ஓகே அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. உங்கள்கிட்ட கொடுத்து நடத்த சொன்னாங்க, நீங்கள் மதிய பேப்பரை எதுக்கு காலையில் கொடுத்தீங்க? இதுக்கு நீதிமன்றம் என்ன பண்ணுவோம்? என்ன பேசுறீங்க நீங்கள்? மற்ற குறுப்பு தேர்வுகள் இதிலெல்லாம் நிறைய குளறுபடிகள் பண்ணீங்க. இதே மாதிரி நீதிபதிகள் இந்த தேர்வுகள் இது மாதிரி பண்ணும்போது தான் நீதிமன்றத்துக்கு இது கொஞ்சம் புரியணும். ஏன்னா நீதிமன்றம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கே சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி தீர்ப்பை வாங்கிட்டு இருக்காங்க. தற்போது தேர்வுகளுக்குரிய புகார்கள் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் உடனே தெரிவிக்கப்பட்டது. அவரும் இதை தலைமை நீதிபதி குழுவிடம் தெரிவிப்பதாகவும் தேர்வை தொடர்ந்து நடத்துமாறும் கூறினார். அதன் அடிப்படையில் முதன்மை தேர்வை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட பணிகள் முன்னெடுக்கப்படும். இவ்வாறு அவர்கள் கூறினர். பார்க்கலாம் நீதிமன்றம் வந்து இதில் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த தேர்வுக்கு ஒரு மாதிரி மற்ற தேர்வுக்கு ஒரு மாதிரி அப்படி ஏதாவது செயல்படுறாங்க அப்படிங்கிறதே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.